டாக்டர் ஸ்ரீகாந்த், நுரையீரல் டாக்டர், கோயம்புத்தூர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பாலா ஹாஸ்பிட்டலில். இப்போது ஆஸ்மா நோய் வந்து பரவலாக அதிகமாக நம்ம பார்க்குறோம். இந்த நோய்க்கு உள்ள விழிப்புணர்ச்சி ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த மருந்துகள் இருக்குது. இன்ஹேலேஷன் தெரப்பி, அதாவது இந்த இன்ஹேலர் மூலமாக பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ட்ரீட்மெண்ட், ரொம்ப எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட், நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆனாலும் பப்ளிக்கை வந்து இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இந்த ப்ரெஸ் மீட்டிங் இருக்குது. இது வந்து மக்களுக்கு வந்து இது ரொம்ப சேஃபுங்கிறதும், இது வந்து சிறந்த ட்ரீட்மெண்ட். இந்த இன்ஹலேஷன் தெரப்பியை நம்ம ரெகுலராக டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஆஸ்மா பேஷண்ட் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். அவங்களால அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து தடையில்லாமல் செய்ய முடியும். தடையில்லா வாழ்க்கை அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டை வந்து மக்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இதோட மெயின் நோக்கம். இந்த நோயை பற்றி இன்னும் மேற்கொண்டு அதிகமான ரிசர்ச் ரொம்ப அவசியம் நம்ம நாட்டில். ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல்னால ஆஸ்மா அதிகமாகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு வேண்டிய வந்து ஒரிஜினல் ரிசர்ச் டேட்டாங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்ப அவசியம். எல்லா மாநிலத்திலுமே வேணும். ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாநிலத்தில் வேறு வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆஸ்மா அதிகமாகிறதுக்கு. அதனால் ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி எதனால் ஆஸ்மா வந்து அதிகமாகுது, இது இன்னும் எப்படி நம்ம சிறப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு ரொம்ப தேவையான ஒரு இதுவாக நான் கருதுகிறேன். Thank you.